ஐடியாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம 50 டேஸ் டயட் சேலஞ்ச் பண்ணிட்டுருக்கோம்ல, அதில் வந்து இன்றைக்கி 18th டே. இந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அப்படி என்ன ஸ்பெஷல், எப்படி டயட் பண்ணேன், எப்படி போச்சு இந்த டேயில், என்னோடய வெயிட் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்க்கலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 11 மணிக்கு மேலே இருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சதுமே நான் வந்து இன்ட்ரோலாம் நான் எடுக்கலை. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங்லாம் போயிட்டு ஆல்மண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். மணி வந்து ஒரு 11:11 அந்த டைம் இருக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க. இன்றைக்கினு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் கிடையாது. ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து எதுவுமே சாப்பிட்ல. அவங்களும் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வெளியே செமையாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ சூடாக ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளான். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். கோதுமையில் பண்ணியிருந்த நூடுல்ஸ் வந்து நான் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்து வாங்கி வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தேன், நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்க, நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு பேக்கெட்டையும் முழுசாக செஞ்சு எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து இன்றைக்கி டேயில் சாப்பிட்றதுக்கு அவங்க வந்து சரி இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நூடுல்ஸே ரெடி பண்ணி எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்ட்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். எங்கள் அத்தையும் சாப்பிட்ல. எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு 11:30 தான் இந்த டேயில் வந்து சாப்பிட்ருந்தோம். அப்படி எப்படி நாங்கள் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டோம், எப்படி இருந்தது, ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிட்டேன், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். காலையிலே வந்து நல்லா சூப்பராக ரெடியாக இருந்தேன். இந்த ஒரு பிளாக் கலர் குர்த்தா செட் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ் இது, ரொம்ப ராசியான ட்ரெஸ்ஸும் கூட. ஸோ நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. நல்லா வந்து நமக்கு சிம்பிளாக மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியல். நமக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டு பிரிண்டில் பேண்ட், பலாசோ பேண்ட் வர மாதிரி வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், வெளியே போட்டு போகிறதுக்கும் நீட்டாக இருக்கும். இதை பற்றி நான் வந்து தனியாக ஒரு ஹாலில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வெயிட் பார்த்திங்கன்னா 58.1. நேற்றை விட எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி காமிக்குது. 58க்கு கீழே போகிறத பார்க்குறக்கு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம் அது நடக்க போகுது அப்படின்றது வந்து எனக்கு ஷுவராக தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அது வந்து பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அது சீக்கிரமாக வந்து நான் ஃபீல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நோட் பண்ணியாச்சு 58.1 அப்படின்றத சார்ட்டில். இந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் சொன்னேன்ல, முன்னாடியே நான் ஆல்மண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டேன், வாக்கிங்லாம் போயாச்சு, தண்ணியெல்லாம் குடித்தாச்சு, 11 மணிக்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ அது என்ன நூடுல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹோல் வீட் நூடுல்ஸு. அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். நிறைய ரேட்டிங் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கினது தான். பயங்கரமாக பில்டப் பண்ணி ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஹோல் வீட்டா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது, அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் தெரியும். பட் இந்த ப்ராடக்ட் பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ப்ராடக்ட் மாதிரி இருந்தது. ஸோ எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸோ சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஹேபிட் கிடையாது. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடிய ஆளும் கிடையாது. நீங்கள் என்னோடய வ்ளாக் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். பட் எப்போயாவது நம்ம வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவோம். டயட்டில் வந்து நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்ணும், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது அப்படின்றப்போ நம்ம கடையில் போயிட்டு சாப்பிட்றத விட வீட்டிலே இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான், ட்ரை பண்ணி ஒரு ரிவ்யூ மாதிரி ஷேர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி முன்னாடியே வந்து மேரினேஷன் பண்ணி அத்தை வச்சிருந்தாங்க. ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நிறைய ஆயிலில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணது வந்து நூடுல்ஸில் ஃப்ரைட் ரைஸ்லலாம் வந்து போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி சாப்பிடுவோம். இப்போ டயட்டில் இருக்கேன் அப்படின்றனால எப்படி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத அப்படியே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஓகே, ஆயில் வந்து அந்த பேஸில் நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து சிக்கன் நல்லா ஒட்டாமல் நல்லா குக் ஆகி வரும். அதனால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸ் வந்து அந்த கட் பண்ணி மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தது இருக்குல்ல, அது வந்து நான் அப்படியே ரேண்டமாக அதுக்குள்ளே நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரஸ்ட் பீஸ் தான். நமக்கு வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நமக்கு வந்து சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், இதெல்லாம் தான், உப்பு, இது மாதிரி நார்மலாக நமக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து இப்போ எடுத்து நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நம்ம இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரில் வந்து சிக்கன் பண்ணுறோம், இல்லை வந்து நம்ம கிரில் பேனில் வந்து பண்ண போகிறோம், எதுனாலும் நம்ம டயட்டில் ஆயில் கம்மியாக சேர்த்து நம்ம வந்து சிக்கன் குக் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ முன்னாடியே மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு முன்னாடி நாள் நைட்டு ஓவர் நைட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து காலையிலேயே வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி முன்னாடியே மேரினேஷன் பண்ணி வச்சுட்டு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா சாஃப்டாக வரும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஏர் ஃப்ரையரை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரே பண்ணி சிக்கன் வந்து நான் வச்சுருக்கேன். சிக்கன் குக் பண்ணுறதுக்கு டைம் வந்து நான் கரெக்டாக 10 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் நான் வச்சுருக்கேன். குக் ஆகலைன்னா எகைன் வச்சுக்குவேன்.
சிக்கன் நான் குக் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில் அத்தை வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜீஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. கேரட்டு, பீன்ஸு, கொடமுளகா, அப்புறம் முட்டைக்கோஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ அத்தை வந்து என்ன பிளான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து தனியாக ஃபஸ்ட்டு குக் பண்ணிடுவோம், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து எக் ஒயிட்ஸ் மட்டும்தான் அவங்க கேட்பாங்க அப்படின்றனால அவங்களுக்கு தனியாக குக் பண்ணுறத நீ டயட்டுக்கு வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் ரெண்டு டைம் குக் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து அத்தை வந்து நூடுல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தண்ணி வந்து பாத்திரத்தில் கொதிக்க வச்சு அதில் லைட்டாக வந்து உப்பு ஆயில் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் சேர்த்துருந்தாங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் இருக்குல்ல அதை ஒடிச்சு போடணுமான்னு கேட்டாங்க. ஸோ ஒடிக்காமல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா நீல நீல நூடுல்ஸாக வரும், அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு ஆசையாக இருந்தது. அதனால் உடைக்க வேணாம் அத்தை, அப்படியே முழுசு முழுசாக போடுங்க, அதுவே சுருங்கி உள்ளே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ எங்கள் அத்தை வந்து அப்படியே ஒரு பேக்கெட்டுமே எடுத்து ஒன்று கூட உடைக்கலை, அப்படியே முழுசு முழுசாக அதில் வந்து வச்சுட்ருக்காங்க. அது அப்படியே இந்த சுடுதண்ணியில் பட்டதும் அப்படியே சுருங்கி அப்படியே உள்ளே வந்து சுருண்டுருச்சு. அது பார்க்கும்போதே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீலாக இருந்தது, ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ யாருக்கெல்லாம் இதை பார்க்கும்போது பிடிக்கும், நூடுல்ஸ்லாம் அப்படியே உடைக்காமல் போட்டு யார் செய்வீங்க, மேகிலாம் அப்படியே முழுசாக போட்டு யார் செய்வீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அப்படியே வந்து முழுசு முழுசாக ஸ்பூனில் அள்ளும்போது அந்த நீல நீளமாக வருது இல்லை, அது ரொம்ப பிடிக்கும். அது நம்ம நிறைய விளம்பரத்தில் பார்ப்போம்ல, அது பார்க்கும்போதே எனக்கு ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறக்கு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் சிக்கன் வந்து டைம் செட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அது வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. ரொம்ப வந்து கருகி போகிற அளவுக்கு நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா நூடுல்ஸ் கூட சாப்பிடும்போது சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்காது. ஓரளவுக்கு நமக்கு வந்து சாஃப்டாக வேகிற மாதிரி நம்ம வந்து அந்த சாஃப்ட்னஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியல, அந்தளவுக்கு குக் பண்ணி எடுத்தால் போதும். அத்தை வந்து நூடுல்ஸ் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்காங்க. சூப்பராக குக் ஆகி வந்திருந்தது. கோதுமை நூடுல்ஸ் தான், ஆனால் நமக்கு வந்து ஒட்டாமல் குழையாமல் அப்படியே தனித்தனியாக சூப்பராக குக் ஆகி வந்திருந்தது. நான் வந்து சொதப்பிடுவேன் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அத்தையை வந்து பண்ணுறக்கு ஓகே அத்தை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நான் வந்து நினச்சி ஹாப்பியாக இருந்தேன். சரி அத்தை சூப்பராக பண்ணி தருவாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அத்தை சூப்பராக வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க எல்லாமே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடியாக இருக்குது, வெஜ்ஜீஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது, ஆனியன்ஸ்லாம் அத்தை கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு ஆள் அளவுக்கு மாமாக்கும் அத்தைக்கும் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் கொஞ்சம் கூடுதலாக போட்டு எக்கோட ஃபுல் எக்கு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு எக்கு ஃபுல்லாக சேர்த்து அவங்களுக்கு குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எகைன் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டயட்டுக்கு நான் குக் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு லிமிட்டடாக நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து சிக்கன் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம், அதனால் நான் வந்து தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்குலாம் நான் வந்து நிறைய ஆயில் சேர்க்கலை. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து இப்போ எங்கள் அத்தை யூஸ் பண்ணது போக மீதி எல்லாமே இருக்குது எங்களுக்கு பண்ணுறதுக்கு, எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் பண்ணுறதுக்கு. அதனால் நான் அப்படியே மீதி இருக்கிறது எல்லாமே அப்படி அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா வதக்கக்கூடாது. அத்தை பண்ணும்போது நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, ஓகே இதுதான் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி நான் வந்து இப்போது நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் வதங்குறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸு கேரட்டு எல்லாமே சேர்த்துக்கிறேன். அத்தை வந்து ஃபஸ்ட்டே முட்டையை போட்டு கின்னாங்க, பட் அவங்க நிறைய ஆயில் சேர்த்துருந்தாங்க. நமக்கு வந்து டயட் ஃபுட் அப்படின்றனால ஆயில் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டே முட்டையை சேர்த்துட்டு வெஜ்ஜீஸ்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வதங்குமான்றது டவுட் தான், ஏன்னா ஆயில் கம்மியாக இருக்குது. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கேரட்டு பீன்ஸு எல்லாம் வந்து சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு அதை ஒதுக்கிட்டு உடச்சி வச்சுருந்த எக் ஒயிட்ஸ் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு ஏழு எக் ஒயிட்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சேர்த்து. ஸோ அந்த எக் ஒயிட்ஸ் வந்து ஒரு கார்னரில் நான் வந்து ஒதுக்கிட்டு ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். அத்தை வந்து ஃபஸ்ட்டே ஆயிலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெஜ்ஜி சேர்த்து வதக்குனாங்க. ஸோ நான் வந்து இப்படி பண்ணுறேன் டயட்டுக்கு, ஏன்னா ஆயில் கம்மி இல்லாதனால. ஸோ அது வந்து நான் ஸ்டிக்கில் அப்படியே ஒட்டி ஒட்டிட்டு ஒரு மாதிரியாக வந்திருந்தது, இருந்தாலும் வந்து அப்படியே ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சு அப்படியே வந்து நான் உதிரி உதிரியாக வர்ற மாதிரி நான் வந்து குக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல முட்டை வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த அந்த முட்டைக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி நமக்கு நல்லா வதங்கிருச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கோ நூடுல்ஸ்க்கோ நமக்கு வந்து நல்லா இருக்காது, கடையில் வாங்குற மாதிரி இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து முட்டைக்கோஸ் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கட் பண்ணி வச்சுருந்த குடமுளகாலாம் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி அத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ முட்டைக்கோஸ் குடமுளகாலாம் நமக்கு வந்து ஓரளவுக்கு வதங்கியும் வதங்காமையும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது சாப்பிடும்போது. ஸோ அது நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி சோயா சாஸ் கொஞ்சம் வந்து சால்ட் பெப்பர் போட்டிருந்தேன். சிக்கனு நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. அந்த கிளிப்பிங் வந்து எனக்கு எடுக்காமலே கட் ஆகிருக்கு, நான் பார்க்கவே இல்லை, நோட் பண்ணல. நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் காமிச்சனில் இந்த இன்கிரீடியன்ஸ் மட்டும்தான், சோயா சாஸும் சால்ட் பெப்பரும் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அப்புறம் அந்த நூடுல்ஸ் சிக்கன் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு சூடாக சர்வ் பண்ணிகிட்ருக்கேன்.
நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்திருந்தது, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, வேறு லெவல். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய ரிவ்யூஸ்லாம் கூட பாருங்கள், லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பட் ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. எப்போயாவது ரொம்ப ஆசையாக இருக்குது, இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை வெளியே போய் கடையில் சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலே செஞ்சு ஃபேமிலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். ஸோ நல்லா இருந்தது. நான் பண்ணியிருந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து, அதாவது எங்கள் அத்தை பண்ணி கொடுத்தது, எங்கள் அத்தை ஸ்டைலில் பண்ணும்போது அது சாப்பிட்றதுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு, நான் இப்போ சாப்பிட்றது வந்து ஒரு 400-500 கலோரி தான் வரும். நான் கால்குலேட் பண்ணது பொறுத்த வரைக்கும் அந்த சிக்கனு, வெஜ்ஜீஸு, எக்கு, அப்புறம் அந்த நூடுல்ஸில் வந்து போட்டிருந்த அந்த கலோரிஸ் வச்சு நான் வந்து கால்குலேட் பண்ணதில் ஒரு 400-500 கலோரி அப்ராக்சிமேட்டாக. ஸோ அவ்வளோதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எதுவும் சாப்பிடல, மதியமும் சாப்பிடல, கரெக்டாக ஒரு 11:30-12 அந்த மாதிரி டைமில் நான் வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேங்கோ வந்து ஒரு பீஸ் நான் சாப்பிட்ருந்தேன், நல்லா ஒரு பெரிய பீஸ் சாப்பிட்ருந்தேன் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு. அண்ட் இந்த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காலையிலேருந்தே மழை தூறிட்டே இருந்தது, ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்தது, கிளைமேட் சூப்பராக இருந்தது, ஏதாவது சூடாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரியே தோணிட்டே இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து காலையிலே நூடுல்ஸ் ரெடி பண்ணி எல்லாருமே ஹாப்பியாக சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப நல்லா வந்திருந்தது இந்த டேவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராக ஹாப்பி மூடாக இருந்தது. ஸோ நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, சரி ஒரு சூடாக ஒரு பிளாக் காஃபி ஒன்று போட்டு குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா காலையில் நான் வந்து எதுவும் சாப்பிடல, அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டது, அப்புறம் வந்து மேங்கோ கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன், ஒரு பீஸ் சாப்பிட்ருந்தேன். ஸோ மொத்தமாகவே நம்ம கால்குலேட் பண்ணால் கூட நம்ம வந்து ஒரு 600 கலோரியை கூட நான் டச் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு பிளாக் காஃபி இந்த கிளைமேட்டுக்கு குடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் நல்லா சூடாக ஒரு கப் காஃபி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-4:30 இருக்கும் அந்த டைமில் நான் வந்து காஃபி குடிக்கிறதுக்கு கீழே வந்திருக்கேன். அண்ட் நான் வாங்கி வச்சுருந்த அந்த வீட் ட்ரெஸ்க்கு இருக்குது பார்த்திங்களா, அது பாக்ஸோடு தூக்கிட்டு வந்தேன். சரி ஓகே சாப்பிடுவோம், ஏன்னா நான் வந்து காலையில் எதுவும் சாப்பிடல. அந்த நூடுல்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 450-500 கலோரி இருக்கும். அண்ட் மேங்கோ ஒரு பீஸ் சாப்பிட்டது, அது போக நிறைய தண்ணி குடிச்சிருக்கேன். ஸோ ஒரு 2-3 வீட் ட்ரெஸ்க்கு வந்து நினச்சி நம்ம வந்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். காஃபி குடிச்சிட்டு ஈவினிங் ஒரு 1/2 hour வாக்கிங் போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி ஒரு பீஸ், பப்பாளி வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, இருந்தாலும் வந்து சரி சாப்பிடுவோமே அப்படின்ட்டு நான் வந்து எடுத்திருந்தேன் ஒரு பீஸு. டின்னர் வந்து பார்த்திங்கன்னா 2 chapatis, சிக்கன் குழம்பு வந்து பழசு இருந்தது, ஸோ அது வந்து அத்தை சூடு பண்ணி வச்சுருந்தாங்க அது. அண்ட் ஒரு லெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டின்னர். இந்த டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போச்சு. கொஞ்சம் மெனக்கட்டாலுமே நல்லா டேஸ்டியாக ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி இருந்தது, எல்லாமே கவர் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்ஸ் எடுத்திருந்தேன், அதுக்கப்புறம் வாக்கிங் காலையிலையும் போயிருந்தேன், ஈவினிங்கும் போயிருந்தேன், ஒரு 1 hour மேலே நடந்திருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜீஸ் நிறைய சேர்த்துருந்தோம், அண்ட் எக் ஒயிட்ஸ் நிறைய சேர்த்துருந்தோம், ப்ரோட்டீன் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நான் வந்து எடுக்கலை, அதனால் அது அந்த இடத்துல நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். ஓட்ஸ் மில்லட்ஸ் வந்து ரெண்டும் எடுக்கலை, அதனால் நான் அந்த இடத்துல டாட் வச்சுருக்கேன். அண்ட் அது போக மீதி வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம், ஃப்ரூட்ஸு, வெஜ்ஜு, அப்புறம் வந்து நம்ம ப்ரோட்டீன் ஃபுட்டு, தண்ணி எல்லாமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு நான் வந்து ஓட்ஸ் ஆர் மில்லட்ஸ்னு நான் கொடுத்துருந்தேன், அந்த இடத்துல மட்டும் நான் வந்து ஸ்கிப்புன்னு நான் எழுதிக்கிறேன், ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த டேயில் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு பெரிய அளவில் வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. சரி ஓகே பரவாயில்ல, எடுக்காமல் தானே விட்டுருக்கோம், டெம்ட் ஆகி சீட் ஃபுட் எதுவும் மலைக்கு தோதான் நம்ம வந்து சுட சுட பஜ்ஜி போண்டான்னு நம்ம எடுக்காமல் விட்டோமே அப்படின்ற மாதிரி நானே வந்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த டே இப்படி தான் போச்சு, அடுத்த நாள் எப்படி போச்சு, எப்படி டயட் பண்ணியிருந்தேன், என்னோடய வெயிட் என்ன அப்படின்றதெல்லாம் நாளைக்கு வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.